ஹே கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்ட சாம் டெக் தமிழ், நான் உங்கள் ஷாம். இன்றைக்கி விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்மார்ட்காகா 2.2 வெர்ஷன் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதை டெவலப் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப் பண்ணுங்க, நீங்கள் ஸ்டேட்டாக டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் டெவலப்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த பேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான அந்த ஸ்மார்ட்காகா எமுலேட்டர் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்காகா எமுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீன் வருது, எனக்கு வந்து ரொம்ப நேரம் பிளாக் ஸ்க்ரீன் லோடு தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற வகையில் வந்து இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. எதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டைம் வந்து செக் பண்ணுங்கள் உங்களுடைய எமுலேட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும், அந்த செட்டிங்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது போல் ஆப்ஷன்லாம் வரும். இங்கே வந்து அட்வான்ஸுக்கு போங்க. அட்வான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து டேரக்ட் எக்ஸில் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓப்பன் ஜிஎலுக்கு மாற்றிட்டு சேவ் பண்ணி ரீபூட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் லேப்டாப், 4GB ரேம், 2GB இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள். மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எமுலேட்டர் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் வந்து நீங்கள் எதுவும் வந்து கிளிக்ஸ் எதுவுமே வந்து பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணுறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ணலை, லைவாக அப்படியே வந்து ரன் ஆகுது. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு வெறும் 98 அந்த பர்சன்டேஜ் வந்து அப்படியே நிற்குது. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுறேன், நீங்களும் வந்து பாருங்கள். விச்சுவலேஷன் என்னேபிள் பண்ணியும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிற்கும் கண்டிப்பாக. இங்கே வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு கிளிக் ஏதாவது ஓப்பன் ஆகாமல் சொல்லி கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து இன்னும் டைம் வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதனால் எந்த ஒரு கிளிக்கு எதுவுமே பண்ணாதீங்க, நீங்கள் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த டவுன்லோட் பண்ணுற லிங்க்கோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.8GB, அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ 1.8GB வருது இந்த எமுலேட்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஃபால்ட்டாக வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து உங்களுக்கு இதிலேயே இன்பில்ட்டாக இன்ஸ்டால் வந்துடும், அதுவும் புது அப்டேட்டோட. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து இப்போ தான் வந்து நமக்கு வந்து எமுலேட்டர் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, நீங்கள் எமுலேட்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய எந்த ஐகனு கிளிக் பண்ணுறீங்க அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் மாதிரி அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டாலாக இருக்கும், கரண்ட் அப்டேட்டோட உங்களுக்கு இருக்குது மேப்போட. ஸோ நீங்கள் டேட்டா கேம் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி பார்த்து உங்களுக்கு மிக பிடிக்கும் நம்புறேன். ரொம்ப ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷாம் டெக் தமிழ். பை ஷாம்.